ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அப்லிஃப்ட் யுவர் லைஃப் சேனலுக்கு உங்க எல்லாத்தையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரெண்டு நாளா நான் எடுத்த வீடியோஸ் எல்லாம் கிளப் பண்ணி ஒரு விளாகா கொடுத்துருக்குறாங்க, அதை தான் பார்க்க போறேங்க. இன்னைக்கு ஃப்ரைடே நான் வந்து இந்த சாரி கட்டியிருக்கேன். நான் வியாழக்கிழமையும் ஃப்ரைடேவும் சேர்ந்து எடுத்த வீடியோக்கள் தான் வந்து உங்களுக்கு கிளப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு தட்டப்பயிரும் சுரக்காயும் போட்டு ஒரு குழம்பு வச்சது, அதுக்கப்புறம் நான் செஞ்ச குட்டி குட்டி வேலைகள், அதோட டிப்ஸ், குழந்தைகளை எப்படி என்கேஜ் பண்ண, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சுரக்காயும் தட்டைப்பயிரும் போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு சின்ன வடைச்சட்டி வச்சுட்டு நான் அடுப்பத்த வச்சுக்கிறேங்க. அதில் வந்து ஒரு டம்ளரில் தட்டைப்பயிர் எடுத்துக்கிறேன். அதாவது 200 மில்லி டம்ளரில் எடுத்துருக்கேங்க. ஏன்னா நான் ஒரு ரெண்டு நேரத்துக்காக செய்கிறேன் குழம்பு, அதுக்காக 200 மில்லி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அதை வந்து வறுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த வறுத்து வைக்கும்போது அதோட பச்சை வாசனை இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழம்பு. அப்படியே நீங்கள் குக்கரில் போட்டு வேக வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி அந்த பச்சைத்தன்மையோடு இருக்கும். இப்போ எப்படி அந்த பச்சைப்பயிர் பாசி பயிரெல்லாம் வந்து வறுத்துட்டு செய்கிறோமோ அது மாதிரி இதையும் வந்து ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அப்புறம் குக்கரில் வேக வைங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்பு. அந்த தட்டைப்பயிர் நல்லா சூடாகும் வர வறுத்துக்கங்க. வறுத்துட்டு நம்ம குழம்பு செய்கிற வரைக்கும் அந்த வடைச்சட்டியில் அப்படியே வச்சுருக்காதேங்க. ஏன்னா அந்த கடாயோட ஹீட்டில் மறுபடியும் கரிஞ்சு போயிடும். எந்த பொருளுமே வறுத்ததும் அந்த கடாயிலையே வச்சுருக்காதேங்க. ஒரு பிளேட்லேயோ ஒரு பவுல்லையோ மாற்றி இது மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை அலாசிட்டு நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். தட்டைப்பயிரை நல்லா கழுவிட்டு குக்கரில் கொஞ்சம் தண்ணி விட்டு மஞ்சத்தூள் ரெண்டு பல் பூண்டும் வச்சு நான் ஒரு 6 விசில் விட போகிறேங்க. கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா 6 விசில் விடணும், ரெண்டாவது இந்த தண்ணி வந்து குழம்புக்கு அப்படியே சேர்த்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றியிருக்கேன். குக்கரில் விசில் வர்றதுக்குள்ளே கொஞ்சம் வெங்காயம், அதுக்கப்புறம் காய், அந்த தட்டைப்பயிருக்கு குழம்புக்கு போடக்கூடிய சுரக்காய் இதெல்லாம் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே ஒரு எலுமிச்சங்காய் பெருசு புளியும் ஊற வச்சு புளித்தண்ணியும் எடுத்து வச்சுக்கலாம். வாங்க, புளி ஒரு பெரிய லெமன் சைஸு நான் ஊற வச்சு புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த புளித்தண்ணி பார்த்திங்கன்னா ரசத்துக்கு கரைக்கிற மாதிரி ரொம்ப நீர்த்தாப்படியும் கரைக்கக்கூடாது, ரொம்ப கொலகொலனும் கரைக்கக்கூடாதுங்க. ஓரளவு மீடியமாக புளித்தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புளித்தண்ணிக்குள்ளே நம்ம எதெல்லாம் போட்டு கலக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் சாம்பார் தூள், பெருங்காயத்தூள், அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு. மஞ்சத்தூள் ஆல்ரெடி இந்த பருப்புலையே போட்டு வேக வச்சதுனால நான் மஞ்சத்தூள் போடலைங்க. இல்லைன்னா மஞ்சத்தூளும் போட்டு இந்த புளித்தண்ணிக்குள்ளே நம்ம கரைச்சி வைக்க போகிறோம். இந்த பொடியெல்லாம் போட்டு கரைச்சிடலாங்க. இதெல்லாம் போட்டு ஒரு கரண்டி போட்டு நல்லா கலக்கி வச்சிடலாம். குக்கரில் விசில் வந்துருச்சுங்க. விசில் வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புளித்தண்ணி வந்து கரைச்சி வச்சுட்டேன். அதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் போட்டாச்சு, அதாவது அந்த பொடிகள்லாம் போட்டாச்சு. சின்ன வெங்காயம் வந்து உளிச்சு வச்சுருக்கேன், கருகாப்பில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சுரக்காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காயும் நான் வந்து ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போது இன்னும் விசில் அடங்கலை, இன்னும் சத்தம் வந்துட்டுருக்கு. அதனால் அதுக்குள்ளே நம்ம தாளித்து ரெடி பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிக்கலாம். அடுப்பத்த வைக்கிறேன். அடுப்பத்த வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எப்போவுமே புளிக்குழம்பு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. நான் வந்து இப்போது கோயம்புத்தூரில் இருக்கிற பொருட்களை வச்சு சமைக்கிறதுனால இங்கே இப்போ தான் வந்திருக்கிறேன். சமைச்சிட்ருக்கறனால நான் கோல்டுவினர் ஆயிலே விட்டுக்கறேன். எது இருக்குதோ அதை வச்சு நம்ம சிறப்பாக சமையல் பண்ணிடலாங்க. இப்போ நான் ஆயில் விட்டுருக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்ததுன்னா நல்லெண்ணெயிலையும் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது அந்த பருப்பு கடையிறதுக்கெல்லாம் தேங்காய் இது பொரியல்கள்லாம் செய்யறதுக்கு கடலை எண்ணெய், புளிக்குழம்பெல்லாம் செய்யறதுக்கு வந்து நல்லெண்ணெய், இது மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுவை வந்து ஒரே மாதிரியே இல்லாமல் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே ஆள் கைப்பட செஞ்சு கொடுத்துட்டே இருந்தால் நம்மளுக்கு வந்து போர் அடிச்சு போயிடும். திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது ஒரு குழம்பு கொடுத்து ஆஹா சூப்பராக இருக்கே அப்படின்னு நினைப்போம். ஏன்னா அந்த கைப்பக்குவம் மாறும்போது. அதனால் சில விஷயங்களை மாற்றி மாற்றி பண்ணி பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. எண்ணெயில் வந்து நான் கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சதும் கருகாப்பில் போடுறோம். கடுகு பொரியும் போது கருகாப்பில் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்திக்கிறோங்க. எப்போவுமே வந்து புளிக்குழம்பு செய்யும் போது வெந்தயம் சேர்த்திக்கணும். அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறோம்.
இப்போ சின்ன வெங்காயம் வதக்கிட்டு இருக்கறாங்க ஏன் வந்து புளிக்குழம்புக்கு வெந்தயம் சேர்த்திக்கணும் அப்படி நான் சொல்றேன் சொல்றேன்னா எப்பவுமே புளி அதிகமாக சேர்த்திக்கும் போது புளி வந்து ரத்தத்தை சுண்ட வச்சிரும் அல்லது வந்து ரொம்ப ஹீட் அப்படினு சொல்லி சொல்லுவாங்க இந்த வெந்தயம் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அதாவது இந்த புளிக்குழம்பு எல்லாம் செய்யும்போது ரொம்ப உடம்பல உஷ்ணத்தை ஏற்படுத்தும் அதனால அத பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த வெந்தயம் அந்த குழம்புல சேர்த்திக்கும் போது அந்த குளிர்ச்சியையும் நமக்கு கொடுக்கும் அதனால ரொம்ப உடம்பை வந்து பாதிக்காது அதனால புளிக்குழம்பு செய்யும்போது வெந்தயம் மறக்காம சேர்த்திக்கங்க இந்த மாதிரி தாளிச்சு அங்கங்க அந்த வெந்தயம் வர்றது பிடிக்காது அப்படி நினைக்கிறவங்க லேசா அதை வறுத்துட்டு தேங்காய் அரைக்கும் போது கூட போட்டு அதை அரைச்சும் கூட நீங்க குழம்புல சேர்த்திக்கலாம் அது மாதிரி ஏதோ ஒரு வகையில நீங்க வெந்தயத்தை வந்து புளிக்குழம்புக்கு சேர்த்திக்கங்க அதுக்குள்ள இங்க பருப்பு வந்து வெந்திருச்சுங்க எப்பவுமே பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 6 விசில் அப்படினு சொல்றேன் ஆனா ஒரு சிலருக்கு 6 விசில்ல வெந்திருக்காது அதனால இந்த மாதிரி அமுக்கி பாத்துக்கங்க இந்த பருப்பு வெந்திருந்தது அப்படினு சொன்னா நீங்க இதுவே போதும் இல்ல அப்படினா நீங்க இன்னும் கூட வந்து ஒரு 2 விசிலோ அது போல நீங்க விட்டுக்கலாம் ஒரு ஒவ்வொரு குக்கர் ஒவ்வொரு மாதிரி வேகும் அதனால சொல்றேன் நீங்க அமுத்தி பார்த்துட்டு அந்த பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் நீங்க குழம்புல சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சுங்க இந்த டைத்துல இந்த சொரக்காய் கட் பண்ணி வெச்சதையும் சேர்த்துக்கலாம் நம்ம காய லேசா வதக்கி விட்டுட்டுங்க இது அப்படியே எடுத்து இந்த பருப்புக்குள்ள நம்ம கொட்டிரலாம் அதுக்கு அப்புறம் ஒரு கலர் கலரி விட்டுருங்க அதுக்கு அப்புறம் இந்த அடுப்ப ஆன் பண்ணிக்கங்க இந்த கலக்கி வச்சிருந்த இந்த புளி தண்ணி அந்த மிளகாய் தூள் சாம்பார் தூள் இதெல்லாம் போட்டு மல்லி தூள் இதெல்லாம் போட்டு கலந்து வச்சிருந்த உப்பும் கூட போட்டு கலந்து வச்சிருந்த இந்த புளி கரைச்சலை வந்து உள்ள விட்டுக்கங்க இந்த உப்பு புளி காரம் இதெல்லாம் பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு துண்டு வெல்லம் இருந்தா போடலாம் வெல்லம் வீட்ல இல்ல அப்படினா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கரும்பு சக்கரை போடலாம் அதுவும் இல்ல அப்படினா இப்ப எங்கட்ட அந்த நிலைமைதான் அப்படி இருக்கும்போது ஒரு கால் ஸ்பூன் போல நீங்க சக்கரை கூட போடலாம் இது சக்கரை எல்லாம் போடுறாங்களே குழம்பு இனிப்பா இருக்குமா அப்படினு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது இந்த குழம்பு வந்து புளி அதிகமா ஊத்தி இருக்கோம் புளி உப்பு காரம் எல்லாமே உரப்பா இருக்கும்போது கொஞ்சம் சக்கரை போடும்போது அத வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஹைலைட் பண்ணி கொடுக்கும் அதுக்காக நாம வந்து சக்கரை போடுறோம் இந்த ஸ்டேஜ்ல அந்த அரைச்சு வச்சிருக்கிற தேங்காயையும் உள்ள சேர்த்து ஒரு விசில் விட்டறலாம் அவ்வளவுதாங்க குழம்பு ரெடி இப்போ இந்த அரைச்சு வச்சிருக்கிற தேங்காயை உள்ள ஊத்திரலாம் இப்போ ஒரு கலர் கலரி நம்ம ஒரு விசில் விட்டறலாங்க குழம்பு ரெடி ஆயிருச்சு பாருங்க அவ்வளவுதான் இப்போ இத வந்து வேற பவுல்ல மாத்திட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும் அவ்வளவுதான் இதே நிறைய பருப்பு இருக்கு இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் அவ்வளவுதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை கூட்டிட்டு வீட்டில் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கவே முடியலைங்க ஏன்னா கிராமத்தில் அப்படியே சுதந்திரமாக அப்படியே விளையாண்டுட்டு இங்கே டவுனில் வந்து 2-3 ரூமுக்குள்ளே அடைச்சி வைக்கிறது ரொம்ப பாவமாக இருந்தது எனக்கே பார்த்துட்டு அதனால் சரி பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்காவது கூட்டிகிட்டு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா பார்க் வந்து கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால க்ளோஸ்டாக இருந்தது அதனால் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க அப்படியே வண்டியிலேயே உட்காந்துருந்தாங்க சரி அப்படியே பக்கத்தில் வந்து ஒரு ரிலேட்டிவ் வீடு இருக்குது அங்கேயாவது கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு குட்டி தம்பி இருக்கான் அவன் கூடையாவது விளையாட வச்சு கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோங்க அவங்க வீட்டிலிருந்து வந்ததுமே பார்த்தீங்கன்னா நான் மீதி இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் விலக்கி வச்சுட்டேன் அப்போ தான் வந்து நைட்டு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு எல்லாமே நல்லா தொடச்சி அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால கவுண்டர் டாப்பு அப்புறம் ஃப்ளோர் எல்லாமே வந்து நான் தொடச்சி வச்சுருந்தேன் ஆல்ரெடி நாங்கள் எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுருக்கறனால அதெல்லாம் ஒதுங்க வச்சுட்டு மீதி இடத்த எல்லாமே நான் வந்து நல்லா சுத்தமாக தொடச்சி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து பூ வாங்கிட்டு வந்திருந்தார் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி பூ வாங்கிட்டு வர சொல்லி அதனால் மல்லிகைப்பூவும் உதிருப்பூவும் வாங்கிட்டு வந்திருந்தார் சாமிக்கு வைக்கிறதுக்கும் எங்களுக்கும் அந்த பூவில் பார்த்தீங்கன்னா தாமரை இதழ்கள் கூட போட்டிருந்தாங்க உதிருப்பூவில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வெள்ளிக்கிழமை நாள் மகாலட்சுமிக்கு ஏற்ற மாதிரி தாமரை இதழ்கள்லாம் கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லி அடுப்பெல்லாம் பாருங்கள் நீட்டாக தொடச்சி வச்சாச்சு நைட்டு நான் இன்னொரு ஒரு வேலை பண்ணுவாங்க அது என்ன அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காலையில் அடுத்த நாள் வந்து என்ன சாம்பார் வைக்கிறோமா எண்ணெய் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு குக்கரில் வந்து பருப்பு அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய குக்கரில் வந்து ரைஸ் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து புளி
புளி சாம்பாருக்கும் ரஸ்த்துக்கும் சேர்ந்த அப்படி புளியும் எடுத்து வச்சு மூடி வச்சுட்டு நான் படுத்துக்குவேன். ஏன்னா அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே சல்லுன்னு மூணுலேயுமே தண்ணி ஊற்றிட்டு பருப்பை தூக்கி குக்கரில் அடுப்பில் வச்சுட்டோம்னா ப்ரஷ் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே பருப்பு வெந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் புளி ஊறிடும், அரிசியும் ஊறிடுச்சுன்னா சாப்பாடு டக்குன்னு வச்சுட்டு டக்குன்னு வேலை முடிஞ்சிருங்க. இது வந்து நைட்டே எடுத்து வைக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. காலையில் கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகுது. அதனால் நான் இது வந்து நான் வேலைக்கு போகிறப்பிருந்து இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். எங்கள் அக்கா எனக்கு இந்த டிப்ஸ் கொடுத்தாங்க, அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் வேணாலும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை என்ன சாரீ கட்டணுமோ அதையுமே நான் ரெடியாக எடுத்து வச்சுருவேன். ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்து பீரோவை திறந்துட்டு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு ஒரு அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் அந்த மாதிரி டைம் வேஸ்ட் ஆகும்ல, அதை சேவ் பண்ணுறதுக்காக அதுக்குண்டான ப்ளவுஸு அந்த சாரீ இதெல்லாமே எடுத்து வச்சுருவாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே டக்குன்னு வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு குளிச்சுட்டு அந்த சாரீ போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அந்த பஃப் கை வச்சு அந்த காலத்து ஃபேஷன் மாதிரி அந்த மாதிரி தைச்சிருந்தேன். இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஃபோட்டோவும் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஆக்சுவலாக நீங்கள் முன்னாடி பேசினதுலேயே பார்த்துருப்பீங்க, இந்த சாரீ கட்டிட்டு தான் நான் வந்து வெல்கம் அட்ரஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கதவை திறந்து வச்சிட்டோம், அதனால் நிறைய கொசு இருந்தது. எங்களுக்கு எங்ககிட்ட இப்போ ஆல் அவுட்டோ குட் நைட் அது மாதிரி லிக்விட் கரண்ட்டில் போடுற மாதிரி இல்லை, இந்த காயில் தான் இருந்தது. சரி இதை பருத்தி வைப்பமே அப்படின்னு பருத்தினதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டாண்டை காணோங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டு தொலைஞ்சு போயிடுச்சு காணோம் அப்படிங்கிற டயத்தில் என்ன பண்ணுங்கன்னா ஒரு சின்ன பிளேட்டில் ஒரு டம்ளர் குட்டி டம்ளரை கவுத்தி போட்டு அது மேலே இப்படி வச்சுட்டிங்கன்னா அந்த சுற்றி சுற்றி எரிஞ்சு வரும்போது விழுகிற சாம்பலுமே அந்த தட்டத்திலேயே நின்றும் நம்மளுக்கு வீடு பூரா பறந்துட்டு அந்த ஃப்ளோரெல்லாம் இதாகிட்டு ஃபேன் காத்தில் பறந்துட்டுருக்காது. இது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் இது. இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பணும். அதுக்கு முன்னாடி வீட்டிலையே வந்து விளக்கெல்லாம் பொருத்தி சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்த பூவெல்லாம் சாமிக்கு போட்டு நாங்கள் விளக்கு பருத்தி இருக்கிறவங்க. பார்த்தீங்கன்னா அப்போ நெய்வேத்தியமாக வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கலை பருப்பி ஒன்று பிரிக்காமல் அந்த பேக்கெட் இருந்தது, அதனால் நடக்கலை பருப்பியே வச்சு இது இதுதான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நாங்கள் சாமி கும்பிட்டோம். திருப்தியாக சாமி கும்பிட்டு பாப்பாவையெல்லாம் கூப்பிட்டும் அவங்களும் கீழே உட்காந்து அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு திருநீர்லாம் வச்சு பத்தி பரவசமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சரி கோயிலுக்குமே போகலாம், இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமையாச்சே அதனால் போய் சாமி கும்பிட்டு வரலாம், இவங்களுக்கும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். வரும்போது பால் பேக்கெட் அது மாதிரியெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. கோயிலுக்கு உள்ளே நுழையும் போதே அந்த கோபுரம் அந்த முன்னாடி வியூ எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் வண்டி நிறுத்திட்டு கோயிலை பார்த்த ஒரு பரவசத்தில் அப்படியே உள்ளே போய் சாமி கும்பிட்டாங்க. அந்த வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கண்ணுக்குட்டி ரொம்ப அழகாக இருந்தது, அதை வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். அப்படியே இது வந்து கோயில் மாடு, அப்படியே வெல்வெட்டு போல் ரொம்ப அழகாக இருந்தது. உடம்பெல்லாம் நல்ல பியோர் வெள்ளையாகவும் அங்கங்கே இந்த அப்படியே இந்த ப்ரௌனிஷாக ஒரு மாதிரி அழகாக தொட்டு பார்த்தாவே அவ்வளோ நீட்டாக சுத்தமாக வச்சுருந்தாங்க. வெல்வெட்டு போல் இருந்தது அந்த கண்ணுக்குட்டி, அது பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு துளி மாசுமரு இல்லாமல் ஒரு அழுக்கு இல்லாமல் அவ்வளவு சூப்பராக அப்படியே சாத்வீகமாக காதெல்லாம் பெரிய காதோடு அவ்வளவு அழகாக இருந்ததுங்க. என் குழந்தைகள்லாம் போய் தொட்டு பார்த்துட்டு அந்த கயிறையெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அது சாத்வீகமாக அப்படியே அந்த மேட்டில் படுத்தே இருந்தது, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கண்ணுக்குட்டி. என்னங்க வீடியோ பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை முத முதன் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அதோட சேர்த்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டும் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.